ஹாய், வெல்கம் டு வினோத் சாம் பிளாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த பிளேஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீலகிரி மலையை உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றா யுனெஸ்கோ அறிவித்து சிறப்பிச்சிருக்கு. இதனால உலகம் முழுக்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பெயரா இந்த காலகட்டத்தில் வளர்ந்திருக்கு ஊட்டி. இது நீலகிரிக்கு மட்டும் இல்லாம தமிழகத்துக்கும் பெருமையான தகவல். நீலகிரி மலைப்பகுதி வெறுமனே சுற்றுலாக்கு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இங்க பழ விளைச்சலும் ரொம்பவுமே அமோகமா இருக்கும். கல்லாறு தோட்டக்கலை பண்ணையில மிளகு, சில்வர் ஓக், பாக்கு, காஃபி, பலா, மலையின் ஆப்பிள், ஜாதிக்காய், லிச்சி நாற்றுகள், பார்லியார் பண்ணையில் கிராம்பு, ஜாதிக்காய், ரோஸ் ஆப்பிள், பாக்கு, மணி பிளான்ட், சில்வர் ஓக், காபி, லவங்கப்பட்டை நாற்றுகள் இந்த மாதிரி உற்பத்தி செய்யப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மரக்கன்றுகளும் செடிகளும் பழங்களும் விளைவிக்கப்படுது. ஊட்டிக்கு போகிறவங்க பெரும்பாலுமே இதமான வானிலையை அனுபவிக்கவே போகிறாங்க. தமிழகத்தோட மற்ற மாவட்டங்களை மாதிரி அதிக அளவில் கோவில்களை இங்கே பார்க்க முடியாது. ஆனால் சில கோவில்கள் தமிழக அளவில் புகழ் பெற்றிருக்கு. சந்தைக்கடை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஊட்டி மாரியம்மன் கோவில் அந்த பகுதியில் ஓரளவுக்கு பிரபலமான. மஞ்சங்கம்பையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நாகராஜர், ஐத்தையம்மன் கோவில், ஒக்காபுரம் மாரியம்மன் கோவில், காந்தாள் பகுதியில் உள்ள விசாலாட்சி அம்பாள், உடனமர்ந்த காசி விஸ்வநாதர் கோவில், திருமான்குன்றத்தில் நீலகண்டேஸ்வரி உடனமைந்த நீலகண்டேஸ்வரர் மற்றும் பாலதண்டாயுத பாணி சுவாமி கோவில், இந்த மாதிரி ஊட்டியில் சின்ன சின்ன கோவில்களையும் நீங்கள் பார்க்க முடியும். நீலகிரி அப்படிங்கிற மலையோட பெயராலேயே இந்த மாவட்டமும் நீலகிரி மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மாவட்டத்தோட ரொம்ப முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் என்னென்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி ஊட்டி, குன்னூர் மற்றும் கோத்தகிரி இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை தவிர இன்னும் நிறைய இடங்கள் நீலகிரி மாவட்டத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் இந்த ஊர்லெல்லாம் ரொம்பவும் பிரபலமான நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. கல்லட்டி நீர்வீழ்ச்சி, காட்டேரி அருவி, லாஸ் அருவி, கேத்ரின் நீர்வீழ்ச்சி இப்படின்னு நீலகிரி மாவட்டத்தோட முக்கிய நீர்வீழ்ச்சிகள் இந்திய அளவில் பிரபலமானது. நீலகிரி மாவட்டத்தில் பைக்காரா அணை, சாந்தி நல்லார் நீர்த்தேக்கம், காமராஜர் நீர்த்தேக்கம் இப்படின்னு முக்கியமான அணைகளும் இருக்குது. முதுமலை தேசிய பூங்கா, யானைகள் புத்துணர்வு முகாம், பைக்காரா, ஊட்டி தாவரவியல் பூங்கா, ரோஜா தோட்டம், மலை ரயில் பயணம், படகு ஏரி, பனி ஏரி, தொட்டப்பெட்டா, சிம்ஸ் பார்க், அரண்மூர் அரண்மனை, இது மாதிரி இடங்கள் சுற்றுலா பயணிகளை ரொம்பவே கவர்ந்தெழுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் எமரால்டெகிரி, கூடலூர் வண்ணத்துப்பூச்சி பூங்கா, கொடநாடு காட்சி முனையம், டால்ஃபின் மூக்கு, இது எல்லாமே நீலகிரி மாவட்டத்தோட அழக எடுத்து சொல்லக்கூடிய பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஊட்டி ஏரி. ஊட்டிக்கு பயணம் போகிறவங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு பகுதி இந்த ஊட்டி ஏரி. இங்கே படகு பயணம் மறக்க முடியாத நினைவாக அமையும். செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஊட்டி ஏரி 2.5 கிலோமீட்டர் நீளமும் 140 மீட்டர் அகலமும் கொண்டது. இதோட பரப்பளவு 3885 சதுர கிலோமீட்டர். ஊட்டி ஏரி பகுதியில் தான் பேருந்து நிலையம், படகு பயண நிலையம், குதிரை பந்தயத்திடல், கரையில் தொடர் வண்டி பாதை இதெல்லாமே அமைஞ்சிருக்கு. மே மாதத்தில் படகு போட்டி 2 நாட்கள் நடத்தப்படுது. ஊட்டி குதிரை பந்தயத்திடல். கோடை காலத்தில் நடத்தக்கூடிய குதிரை பந்தயங்களுக்காக திடல் இது. இது ஊட்டி தொடர் வண்டி நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. மே மாதத்தில் வருஷந்தோறும் இந்த பந்தயங்கள் நடத்தப்படுது. இது அதிக அளவில் சுற்றுலா பயணிகளோட கவனத்தையும் ஈர்க்கு. தாவரவியல் பூங்கா. பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு தாவரவியல் பூங்கா 22 ஹெக்டேக்கர் பரப்பளவில் ஊட்டியில் அமைஞ்சிருக்கு. தொட்டப்பெட்டா மலைச்சரிவுகளில் விரிந்துள்ள இந்த பூங்கா பசுமையான கம்பளம் போல காட்சியளிக்கும். அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான தாவர இனங்கள் காணப்படுறதுனால
ஒவ்வொரு வருஷமும் சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கில் வந்து பூம்பா வளாகத்தில் குறைஞ்சது 20 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நம்பப்படுற ஒரு மரத்தோட தண்டு சுற்றுலா பயணிகளோட கவனத்தை ரொம்பவும் ஈர்த்துட்டுருக்கு. பனிச்சரிவு ஏரி. நீலகிரி மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பனிச்சரிவு ஏரி ஊட்டியில் இருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. 19ஆம் நூற்றாண்டின் போது இந்த பகுதியில் நிகழ்ந்த பனிச்சரிவோட காரணமாக இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் மத்தியில் பிரபலமான சுற்றுலா ஸ்தலமாக இந்த ஏரி இருக்குது. அழகான ரம்யமான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஏரியில் சில மக்கள் மீன் பிடிக்கவும் செய்கிறாங்க. எமரால்ட் ஏரி. எமரால்ட் ஏரி ஊட்டி சுற்று வட்டாரத்தோட மிக முக்கியமான சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லலாம். எமரால்ட் ஏரியில் உள்ள பல்வகையான மீன்களாலும் இங்கே காணப்படக்கூடிய பறவைகளாலும் ரொம்பவே பிரபலமானது. எமரால்ட் ஏரிக்கு பக்கத்தில் இருந்து கதிரவன் தோற்றத்தையும் மறைகிறதையும் பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்கும். எமரால்ட் ஏரியை சுற்றி தேயிலை தோட்டங்கள் சூழ்ந்திருக்கு. இங்கே பார்வையாளர்களும் தேயிலை பொருட்களை வாங்க முடியும். நீலகிரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பாக நீலகிரிக்கு போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.